இந்த 55 கோடி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, என்ன 55 கோடி, யார் வாங்கினா, யார் பங்கு வச்சா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த ஒரு 2-3 நாளாக சமூக வலைதளத்தில் ஒருத்தர் என்னோடு பேசின ஒரு உரையாடல் வந்து பரவலாக பகிரப்பட்டு வந்துச்சு. அதில் வந்து ஒரு சங் பரிவாரத்தால் மூளைச்சலவை செய்யப்பட்ட ஒரு தோழர் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு, நீங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் தப்பானது, முஸ்லீம்கள்லாம் வந்து பாகிஸ்தானை பிரிச்சுட்டு போயிட்டீங்க, பாகிஸ்தான் பிரிவினையை உண்டாக்கி நாட்டை துண்டாடிட்டீங்க அப்படிங்கிற கருத்து. வழக்கமாக அவங்க சொல்லுகிற கிளிப்பிள்ளை மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த விஷயங்களை தான் அதுலேயும் சொல்லியிருந்தார். அதில் அவர் சொல்லும் பொழுது, நான் 55 கோடி ரூபா வாங்கிட்டு போயிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது என்ன 55 கோடின்னு அது சம்மந்தமாக தான் கேட்குறாங்க. ஆக்சுவலி அது 55 கோடி அல்ல, 75 கோடி. வரலாறை சொல்லி கொடுத்தவங்க அதை பாதியை மட்டும் சொல்லிட்டு மீதியை சொல்லாமல் விட்டுட்டாங்க போல இருக்குது. அவங்க இன்னும் கொஞ்சம் அதை படிச்சுக்கணும்னு அவங்களுக்கு நான் கோரிக்கை வச்சுக்கிறேன். 55 கோடி அல்ல, மொத்தம் 75 கோடி வாங்கிட்டு போயிருக்கு. வாங்கிது அது அது யார் வாங்கினா, எப்போ வாங்கினாங்க, எதுக்கு வாங்கினாங்க அப்படின்னு வரலாற்றை பார்த்தா, நாடு பிரிக்கப்படுது இல்லை, இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக, அது வரைக்கும் ஒன்றா பிரிட்டிஷ்காரங்க கையில் நிர்வாகம் இருக்குது, ரெண்டு தனி நாடாக போகணும்னு பல்வேறு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு விவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டு கடைசியில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதுக்கு ஒப்புதல் கொடுத்து அதுக்குன்னு லண்டனில் இருந்து அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவங்க எல்லாத்தையும் கோடு குளித்து நாட்டை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. நாட்டை ரெண்டாக பிரிக்கிறது அப்படின்னா வெறுமனே நீ இது ஒரு நாடு அது ஒரு நாடுன்னு சொன்னால் மட்டும் போதாது, ரெண்டாக பிரித்தோம்னா ரெண்டு பேருக்கும் உள்ள பங்குகள் பொருளாதாரம் எல்லாமே கணக்கு பண்ணணும்ல. இங்கேருந்து இந்த இங்கே தான் நிர்வாகம் இருக்குது, இங்கே தான் தலைமைச் செயலகம் இருக்குது, இங்கே தான் மக்களுடைய சொத்து பத்துக்கள் ஆவணங்கள் கடன் போக்குவரத்து எல்லாமே இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னால், இப்போ அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டும் இங்கே தான் இருக்கும், அதுக்கான ஆதாரங்கள் ஆவணங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இப்போ அவங்கள தனி நாடுன்னு பிரிச்சாச்சுன்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் இனிமேல் அவங்க தான் கையாளணும், இங்கேருந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கணும்ல. அப்படி அங்கு போக வேண்டியது அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பங்கு வைக்கிற நேரத்தில் ரிசர்வ் பேங்க்ல 400 கோடி ரூபா இருக்கு. நாடு விடுதலை அடைகிற நேரத்தில் ரிசர்வ் பேங்க்ல ஆர்பிஐயில் வந்து 400 கோடி ரூபா இருக்குது. 400 கோடி ரூபால 325 கோடி ரூபா இந்தியாவுக்கு உள்ளது. ஏன்னா நம்முடைய நிலப்பரப்பு ஜாஸ்தி தானே, பாகிஸ்தான்னு பிரியக்கூடிய அந்த பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பு ரொம்ப கம்மி, இந்தியாவுடைய நிலப்பரப்பு அதிகம். அப்போ அங்குள்ள மக்களுடைய போக்குவரத்து பல விஷயங்கள் கடன் பத்திரம் அது இதுன்னு என்னெல்லாமோ இங்கே இருந்தாலும் அவங்களுக்கு செல்ல வேண்டிய தொகைன்னு சொல்லிட்டு என்ன தீர்மானிக்கிறாங்கன்னா, 75 கோடி ரூபா உங்களுக்கு நாம தர வேண்டியது இருக்குது, அதை கொடுத்துட்றோம், அதை முதல் தவணையாக 20 கோடி ரூபா கொடுத்துட்றோம் அப்படின்னு முதல் தவணையை கொடுக்குறாங்க. இது எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே முதல் நாள் இந்தியா வந்து ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடையுதா, ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்சிருச்சா, ஒரு நாள் முந்தி அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்கல்ல, நீங்கள் தனி நாடுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அந்த 14 அன்னைக்கே இவங்க கொடுத்துட்டாங்க இந்தியாவிலிருந்து, இங்கேருந்து இங்கே ரிசர்வ் பேங்க்லேருந்து எடுத்து 20 கோடியே முதல் தவணையாக கொடுக்கப்பட்டுருச்சு. பிரிட்டிஷ்காரங்க கையில் இருக்கிற நேரமே அது, அந்த முதல் தவணையை கொடுக்கப்பட்ட டைம்ங்கிறது சொன்னால், நான் இந்தியா ஆங்கிலேயர்களின் கையில் இருக்குது, மறுநாள் தான் இந்தியர்களின் கைக்கு மாறுது. அப்போ முதல் நாள் 20 கோடியை கொடுத்தாச்சு, மீதி இருக்கிற 55 கோடியை அடுத்த ஒரு குறிப்பிட்ட கால தவணையில் மிச்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சர்வதேசத்தில் சமாதானம் பேசக்கூடிய ஆட்கள் எல்லாருமா உட்காந்து ஒப்பந்தம் விட்டு கையொப்பம் விட்டு எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு கேட்டால், அடுத்த சில நாட்களுக்குள்ளாக ரெண்டு பக்கமும் பிரிஞ்ச பிறகு ரெண்டு பக்கமும் கடுமையான மோதல்கள் கலவரங்கள் படுகொலைகள் அப்படின்னு வரலாற்றில் சொல்ல முடியாத எந்த அளவுக்கு பெரும் துக்கம்னு சொன்னால், அது சம்பந்தமாக எழுதுகிற தமிழில் எழுதக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, நாடு விடுதலை அடைகிற பொழுது நடந்த அந்த பிரிவினை துக்கங்கள் தென்பகுதி மக்களுக்கு சொல்லப்படவே இல்லை. அங்கே என்ன நடந்துச்சுங்கிறதுல 1% கூட வந்து சேரலை, சும்மா கலவரம் நடந்துச்சு, வெட்டிக்கிட்டாங்க குத்திக்கிட்டாங்க அவ்வளோதான், அப்படி மொட்டையாக வந்து சேர்ந்துருக்கே தவிர, அணு அணுவாக வந்து அவ்வளவு சித்திரவதைகளை எல்லைப்புறத்தில் மக்கள் அனுபவிச்சாங்க. அந்த புகைப்படம் கூட நமக்கு ஒரு செய்தி சொல்லும், அந்த நேரத்தில் பெரும்பாலும் அதை சொல்லுகிற தருணங்களில் எல்லாம் ஒரு ட்ரெயினில் மக்கள் டிராவல் பண்ணுகிற ஒரு புகைப்படத்தை தான் பெரும்பாலும் எல்லாருமே அவங்களுடைய புத்தகங்களில் நூல்களில் பத்திரிகைகளில் எல்லாத்துலேயுமே பகிர்ந்துருப்பாங்க. அதுவே அந்த கோர காட்சியை சொல்லும், ஒரு பெரும் துன்ப துயரத்தை மக்கள் கூட்டத்தை அள்ளிக்கொண்டு மேல் கூரை முழுவதும் மக்கள் நிரம்பி வழிகிற வகையிலே தான் அந்த ரயில் பயணம் இருக்கும். அப்போ இப்பெரும் துன்பங்களும் துயரங்களும் படுகொலைகளும் சகிக்க முடியாத கொடூரங்களும் அன்னைக்கு வந்து நாடு பிரிவினை நேரத்தில் அரங்கேறிச்சு. இப்போ அரங்கேறிய சில நாட்களுக்குள்ளாக பாகிஸ்தானு அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு கேட்டால், காஷ்மீரும் எங்களை சேர்ந்தது, காஷ்மீரே எங்கள்கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டுனா, அங்கேருந்து ஒரு படை வந்து காஷ்மீரை கைப்பற்றுவதற்காக வேண்டி உள்ளே நுழைஞ்சிடுறாங்க,
அந்த பிரச்சனையில தான் ஆசாத் காஷ்மீர் ஒரு பகுதியை காஷ்மீர் கைப்பற்றுது. காஷ்மீர் கைப்பற்றிய பகுதிக்கு தான் அவங்க வந்து ஆசாத் காஷ்மீர், சுதந்திர காஷ்மீர், விடுதலை பெற்ற காஷ்மீர் அப்படின்லாம் அதுக்கு பேர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான சிக்கல்லாம் பின்னாடி உண்டாச்சு. அந்த இடைவெளியில சில நாட்களுக்குள்ளாக இது நடந்த உடனே இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள்ல சில பேருக்கு என்ன என்ன வருதுன்னு கேட்டா, நம்ம இன்னும் 55 கோடி ரூபா கொடுக்கணும்ல, அதையும் கொடுக்கணும், அதை கொடுக்க வேணாம் வச்சுக்குவோம், இதையெல்லாம் வாங்கினா இதை வச்சுக்கிட்டு நம்மளை அடிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கு ஆயுதங்கள் வாங்குவாங்க, ஆட்களை திரட்டுவாங்க, ராணுவத்துக்கு செலவு பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து வந்து நம்ம சமயோஜிதமா யோசிச்சு சாணக்கியத்தனமா செயல்படுறதா இருந்தா இந்த அமௌண்ட்டை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிட வேண்டியது, கொடுக்க கூடாது அப்படிங்கிற மனநிலையை அன்றைக்கு இருந்த தலைவர்களுக்கு உண்டாகிறது. பட்டேல் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் அந்த சிந்தனை உண்டாகிறது. சிந்தனை உண்டானா இந்த இவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இல்லை, அதை தாமதப்படுத்துறாங்க, கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்ன உடனே அப்போதைய இந்த பிரிவினை நேரத்துல நின்று ஆங்கிலேயர்களுடைய தரப்புல இருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு போன மவுண்ட்பேட்டன் பிரபு அதை காந்தியுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றார். காந்தியுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோன்னு காந்திக்கு அதுல உடன்பாடு இல்லை, கொடுக்க கூடாதுன்னு சொல்றதை வந்து ஏத்துக்க முடியல. அவர் கடுமையா தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்துறாரு அவங்கள்ட்ட, இது நியாயம் இல்லையே, போட்ட ஒப்பந்தத்துக்கு மாறு செய்யக்கூடாது, அவன் அதுக்கு செலவழிக்க இது அதெல்லாம் ரெண்டாம் பட்சம், அவனுக்கு உரியது அவனுக்கு கொடுக்கறது தானே முறை, அப்படித்தானே நம்ம கையெழுத்து போட்டோம், நம்ம இப்போ வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னோம்னா சர்வதேச அரங்கத்துல இந்தியாவுடைய நிலைமை எப்படி ஆகும், இவங்க ஒப்பந்தம் போடுவாங்க போட்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சூழல் மாறுச்சுன்னு சொல்லி சொன்னா பிரச்சனைகள் ஏற்பட்டா அவங்க டக்குன்னு வந்து வாக்குறுதி மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுறாதா, அதனால நம்ம எடுத்து எடுப்புல நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்கிற இந்த தருணத்திலேயே சர்வதேச நாடுகளுக்கு மத்தியில் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திக் கொள்வதுங்கிறது இந்தியாவுக்கு நல்லதில்லை என்ற ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். கருத்தை வெளிப்படுத்தினதோ ஒரு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் வேற ஒன்றும் செய்யல. ஆனாலும் அந்த நேரத்துல இன்னொரு சிக்கல் நடக்கிறது. இந்த கலவரங்கள் நாட்டு பிரிவினை நேரத்துல பல்வேறு குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்குல்ல, இப்ப இந்த குழப்பங்கள் வந்து தலைநகர் டெல்லியில இந்து முஸ்லீம் கலவரமாக வெடித்து மக்கள் பெரும் பீதிக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இப்ப இதை தடுப்பதற்கு அவரு ட்ரை பண்றார். அப்பதான் அவரு வந்து உண்ணாவிரதம் வேற இருக்கிறார், உண்ணாவிரதம் இருந்து நான் உயிரை விட்டுறேன், நீங்களாம் அடிக்கிற நிப்பாட்டியெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக வேண்டி உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அது நாடு முழுக்க பெரிய மாற்றத்தை உண்டாக்குது, மக்கள் வந்து அமைதி திரும்புகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எல்லாம் வந்து அவருடைய உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை வச்சு என்ன செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம், என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இங்க நிகழப் போகிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்றது இப்படி தொடர்ந்து வரலாறு போகுது. இப்ப இதுல இந்த விஷயம்தான், இந்த 55 கோடி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்குரிய காசு அவங்க பங்கு வச்சுட்டு போனாங்க. இப்ப இதை இவங்க வந்து 55 கோடி வாங்கிட்டு போயிட்டியல, ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி பங்காளி சொத்தை பங்கு வச்சுட்டு போகும்போது அவனுக்குரிய பாகத்தை அவன் வாங்கிட்டு போறதுங்கிறது இது தப்பா, கொடுக்க மாட்டேன்னு சொல்றது தப்பா, அல்லது வாங்கிட்டு அவங்களுக்கு பிரிச்சு வாங்கிட்டு போறது தப்பா, இது என்னமோ பெரிய பயங்கரமான குற்றத்தை போல நாட்டுல இருந்து கொள்ளை அடிச்சுட்டு போன மாதிரியாக அவங்க சித்தரிக்கிறாங்கள். அப்படியாக எல்லாம் அவங்க எந்த கொள்ளையும் அடிச்சுட்டு போகல, அவங்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்ட தொகையைத்தான் நம்முடைய அரசு, நம்முடைய அரசு அதிகாரிகள், அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் எல்லோரும் சேர்ந்து தீர்மானித்த தொகையைத்தான் அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இதை அவங்க எப்படி திருப்பிட்டாங்கன்னா, காந்தியை சுட்டுக் கொண்டாங்கல்ல, காந்தி கொலைக்கான காரணத்தை நியாயத்தை சொல்லும் பொழுது இவர் வந்து முஸ்லீம்கள் பக்கம் ஆதரவா இருந்தாரு, இவன் முஸ்லீம்கள் பக்கம் ஆதரவா இருந்த எந்த அளவுக்கு இருந்தாருன்னு கேட்டா 55 கோடியை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா நான் உயிரை விட்டு செத்துருவேன்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்தாரு. உண்ணாவிரதம் இருந்ததே இந்த 55 கோடியை கொடுக்க வைப்பதற்காகத்தான்னு சொல்லி திருப்பி காந்தி மேல ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி வழக்கமாகவே ஒருத்தனை அடிக்க வேண்டியது கொல்ல வேண்டியது கடைசியில அதை யாரும் எதுவும் எதிர்த்து கேள்வி கேட்டுக்கூடாதுன்றதுக்காண்டி அவங்களை டேமேஜ் பண்ற வேலையை பார்ப்பாங்கல்ல, அதே மாதிரி காந்தி உண்ணாவிரதம் இருந்த நோக்கம் வேற, அதுக்கான காரணம் வேற, அதை பத்திரிகையாளர் மத்தியில பேசினாரு, அப்போ கூட 55 கோடியை பத்தி அவர் பேசல. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்கிற உறுதிமொழி பத்திரத்தை கொண்டு வர்றாரு, அப்பவும் 55 கோடியை பத்தி பேசல. 55 கோடிங்கிறது இவருடைய அதுக்கும் உண்ணாவிரதத்துக்கும் சம்பந்தமே இல்லை, அது ஒரு தார்மீக நெறிமுறை அல்ல அப்படின்ற கருத்தை அவர் வைத்திருந்தார். அதை அவர் பொதுவெளியில பகிர்ந்து கொள்ளவோ வேற வேற மாதிரியாக அதுக்கு எந்த ரியாக்ஷன் எடுக்க எதையும் செய்யல. இதையும் அதையும் முடிச்சு போட்டு காந்தியை கொள்றதுக்கும் நியாயப்படுத்தினாங்க, பாகிஸ்தானுக்கு போன முஸ்லீம்களை தூற்றுவதற்கும் இதை ஒரு காரணமாக அமைச்சாங்க. அதனால அது இந்த சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம நாட்டு காசை புடுங்கிட்டு போயிட்டாங்கிற மாதிரி 55 கோடின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சொல்லி இப்ப பாருங்களேன், இந்த ரெண்டு நாளா அந்த குரூப் எங்கெங்கெல்லாம் சமூக வலைதளத்துல பதிவிடுறாங்களோ எல்லாத்துலயும் ஒரே 55 கோடி. நான் தயவு செஞ்சு அந்த மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், வரலாற்று அவங்க சொல்லுவாங்க, தப்பு தப்பா தான் சொல்லுவாங்க, நீங்க தேடி படிங்க, உங்களை முட்டாளா இருக்கிறாங்க, உங்களை வந்து தாங்கள் சொல்வதையெல்லாம் எடுத்து சொல்லுகிற
அற்ப கூலிக்கு வேலை பார்க்கிற ஆட்களை போல உங்களை நடத்த விரும்புறாங்க. நீங்க உண்மை வரலாற்றை படிச்சு நீங்க உண்மையை பதிவு செய்யுங்க. உண்மையை பதிவு, அது யாரை பாதிச்சாலும் கவலைப்பட தேவையில்லை. அது எங்களை பாதிச்சாலும் சரி, யாரை பாதிச்சாலும் சரி, உண்மையை பதிவிடுவதில் யாருக்கும் எந்த சங்கடமும் இல்லை. பொய்களை பரவாயில்ல பாருங்களேன், 75 கோடி அதை கூட உருப்படியா சொல்ல தெரியாம 55 கோடின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா. இது இதுல இருந்து அவர்களுடைய வரலாற்று அறிவு தெரிகிறது. இதுதான் இந்த 55 கோடி வரலாற்று செய்தியினுடைய பின்னணிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும்.